வணக்கம். கதவும் இந்தியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டோனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சௌபாகிய கொள்கையின் கீழ் புதுக்குடியிருப்பிலும் வேலை திட்டம் ஆரம்பம். தமிழர் நலன் சார்ந்த நடவடிக்கைக்காகவே வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை தவராசா கலையரசன் தெரிவிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பளத்தை எவ்வாறாவது பெற்றுக் கொடுப்போம் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சௌபாகிய கொள்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நீர்ப்பாசன செழிப்பு எனும் வேலை திட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் குளத்தின் புனரமைப்பிற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. சௌபாகிய கொள்கையின் கீழ் நாடெங்கும் 5000 கிராமிய விவசாய குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 58 குளங்களை மறுசீரமைப்பு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த கோம்பாவில் குளத்தின் புனரமைப்பிற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தானின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த வேலை திட்டத்தின் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வேலை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் விமலநாதன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர், முல்லைத்தீவு மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், சமநல திணைக்கள உதவி ஆணையாளர், விவசாய திணைக்கள அதிகாரிகள், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பளத்தை எவ்வாறாவது பெற்றுக் கொடுப்போம் என தொழில்துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தின் 100வது ஆண்டு பூர்த்தி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்காக நாம் ஒரு முறையொன்றை தயாரித்திருந்தாலும் முதலாளிமார்களும் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இணக்கப்பாடின்மை காரணமாக அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போனது. எவ்வாறாயினும் இந்த சம்பள விவகாரத்திற்கு தீர்வு காண வேண்டுமென்று எண்ணி இருந்ததால்தான் சம்பள நிர்ணய சபைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுடன் அவர்களுடன் கலந்துரையாடி 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எமது அரசாங்கத்திலே வழங்கப்பட்ட வாக்குறுதியை நாம் எப்படி நிறைவேற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நடப்பு அரசாங்கம் பத்திரிகைகளை அச்சிடுவது போன்ற நாட்டில் பணத்தை அச்சிட்டு வருவதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொரளையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் தொடர்பில் இளைஞர் யுவதிகள் கொண்டிருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லாத காரணத்தினால் பணத்தை பத்திரிகை அச்சிடுவது போன்று அச்சிட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அன்று தமது அரசாங்கத்தை விமர்சனம் செய்த போதிலும் தமது அரசாங்கமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியது என்றார். இந்நிலையில் தற்போது பொருட்களின் விலைகள் பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளது எனவும் இந்த ஆண்டு நிறைவில் இன்னமும் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய சாத்தியம் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த அரசாங்கத்தினை நம்பி வாக்களித்த அத்தனை மக்களின் நம்பிக்கையும் வீணாகியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அன்று இருந்திருந்தால் இன்று ஒரு கருப்பு ஞாயிற்றுக்கிழமையினை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என ராஜாங்க அமைச்சர் திலும் அமல்கம தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட்டு சம்பவத்தின் சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்படாவிட்டால், அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தேவாலயத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட கருப்பு ஞாயிறு கவர்ன ஈர்ப்புகளை நாடு முழுவதும் மேற்கொள்வதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்னர் கூறியிருந்தார். இந்த நிலையிலேயே அன்று மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் இருந்திருந்தால் ஒரு கருப்பு ஞாயிற்றுக்கிழமையை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தினாலேயே கருப்பு ஞாயிறு ஏற்பட்டது என்பதை சில அரசியல் கட்சிகள் வெளிக்காட்ட முயல்வதாகவும், சம்பவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அப்போதைய ஆட்சியாளர்கள் இப்போது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான கருப்பு ஞாயிறில் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமக்கான தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் தமது கவன ஈர்ப்பு உணவு தவிர்ப்பாக மாற்றமடையும் என வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் எச்சரித்துள்ளனர். தமக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை மீள பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் தொடர்ந்தும் 7 நாட்களை தாண்டி கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஊடகங்களை சந்தித்த போதே சுகாதார தொண்டர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய ஆளுநரின் முயற்சியினால் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த தொண்டர்களாக கடமையாற்றிய சுகாதார பணி பணியாளர்களுக்கு நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. எனினும் குறித்த நியமனத்தில் முறைகேடு இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்ட சுகாதார பணியாளர்கள் கவனயீர்ப்பில் ஈடுபட்டதன் விளைவாக அனைவருக்குமான நியமனங்கள் இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையிலேயே நிரந்தர நியமன கடிதம் பெற்ற சுகாதார பணியாளர்கள் 454 பேர் தமது உரிய தீர்வினை வழங்குமாறும் நீண்ட காலமாக தொண்டு அடிப்படையில் வைத்தியசாலைகளில் கடமையாற்றியதாகவும் தெரிவித்து கவனயீர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வேட்பாளராக போட்டியிடுவார் என ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மது சார்பில் போட்டியிடுவார். எதிர்க்கட்சி வேட்பாளர் யார் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களின் வேட்பாளர் குறித்து கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சி ஏன் சஜித் பிரேமதாச தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை அவர்களால் குறிப்பிட முடியாது உள்ளது என்றார். அவர்களது தரப்பில் தலைமைத்துவம் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவில் பிரச்சனைகள் மற்றும் பல தரப்பினர் இருப்பதாலேயே அவர்களால் குறிப்பிட முடியாது உள்ளது. இந்த நிலையில் எங்கள் தரப்பின் நிலைப்பாடு தொடர்பில் யாரும் பிரச்சனைப்பட தேவையில்லை. எமது தரப்பில் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவித்தார். புதிய அரசாங்கம் நல்ல சூழலை ஏற்படுத்தும் போது தமிழர் நலன் சார்ந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை என அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். அக்கறை பெற்று கோலாவில் பிரதேசத்தில் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வரும் கோலாவில் மக்கள் அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொது நூலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் சார்ந்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எனும் நம்பிக்கையில் நாம் செயற்பட்டோம். ஆனாலும் அந்த நிலை மாறி தற்போது எமது ஆலயங்கள் சுவீகரிக்கப்படுகின்றன. இந்த நாட்டிலே அனைத்து இனங்களோடும் இணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என நினைக்கும் நாம் ஜனநாயக நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சமாதானம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பாடுபடுகின்றோம் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்கின்றது என சிலர் கேள்வி எழுப்பும் நிலையில் எங்களது மக்கள் எங்களது மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கின்றோம். இதேவேளை சிலர் வெவ்வேறு திசையில் பிரிந்து செல்வதை நிறுத்த வேண்டும். இல்லையேல் 22 உறுப்பினர் 10 ஆனது போல எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு குரல் கொடுக்க நாடாளுமன்றத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயே இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக உயிர் ஞாயிறு சம்பவத்தோடு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக அரசியல் கூட்டம் ஒன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டே உடன் விசாரணை நடத்த வேண்டும் என முறைப்பாட்டாளர்கள் தங்களது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரமித பண்டார தினகோன், ஷாமிந்த கிருதிகூடு, மதுர விதானகி, சஞ்சீவ எதிரிமானே, மிலான் ஜெயத்திலக்கு ஆகியோரால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச நீதியை வலியுறுத்தி பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட கவனஈர்ப்பு மேலும் வலுப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். நல்லூரில் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் 8வது நாளான நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்பதனை தான் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதற்கான அழுத்தத்தினை மக்கள் ஒழுங்கு செய்யும் சிறு சிறு கவனஈர்ப்புகள் ஊடாக வழங்க முடியும் என்று தான் நம்புவதாகவும் இந்த கவனஈர்ப்பு மேலும் வலுப்பெற்று சர்வதேச விசாரணையை சர்வதேச அரங்கில் வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.